இந்த பிரம்மாண்ட யாகம் தமிழ் திரைப்பட துறையினரால் ஒரு மாத காலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதல்வர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று நடத்தப்பட்டு வருகிறது. இன்று அதிகாலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த யாகம் சுமார் 125,000 மந்திரங்களை கொண்டு நடத்தப்படுவதாகவும், நாளை காலை 11:30 வரை இந்த யாகம் நடக்க உள்ளதாகவும் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். காத்யாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கே பிரஜயாத் என்று அம்மாவை நினைத்து, அம்மா தேகபலம் பாதபலம் ஆயுள் பலம் கொண்டு பூரண நலத்துடன் ஆரோக்கியமாக தமிழகத்தை அகிலமெங்கும் அவர்களுடைய புகழ் பரப்பு மண்ணும் நல்லாட்சி நடத்திட நாங்கள் எல்லாம் அனைவரும் ஒன்று கூடி பிரார்த்திக்கிறோம். அந்த பிரார்த்தனையின் பலன் அம்மா மீண்டும் வருவார், மீண்டும் நாடாள்வார் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவன் அம்மன் அருள் புரிவார். பிரபல தயாரிப்பாளர் திரு சி கல்யாண் அவர்களும் திரு சி கல்யாணுடைய தனிப்பட்ட முயற்சியிலே இந்த மாபெரும் யாக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது நமது முதல்வர் அம்மாவுடைய உடல்நலத்துக்காகவும், அவர்கள் மீண்டும் பழைய பொலிவுடன் திரும்பி வர வேண்டும் என்பதற்காகவும் இந்த பிரார்த்தனை நடக்கிறது. இந்த பிரார்த்தனை காலை 6 மணிக்கு துவங்கியது. அதால் 10 மணிக்கெல்லாம் அப்போலாஸ் இருந்து வரும் செய்திகள் ரொம்ப நல்ல செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பதாக சொல்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ராமருக்கு அணில் உதவியதைப் போல இந்த யாகத்தின் மூலமாக அம்மான் உடல்நலத்துக்கு நாங்களும் இதயங்கள் பங்களிப்பு செய்ததாக ஒரு மனநிறைவு கொள்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் மற்றும் நடிகர்கள் இந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டு முதல்வருக்காக பிரார்த்தனை செய்தனர். நாளை வரை நடக்க உள்ள இந்த யாகத்தில் தமிழ் திரைப்பட முக்கிய நடிகர்களும் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் என்று திரைப்பட நிர்வாகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அம்மா அவர்கள் தமிழ் திரைப்பட உலகத்திற்கு எண்ணற்ற நல உதவிகள் செய்திருக்கிறார்கள். அவரால் இன்று சினிமா உலகமே தலை தூங்கி மகிழ்ச்சியுடன் அனைவரும் இருக்கின்றோம். எங்களையெல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய அம்மா இன்று எங்களை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறார்கள். நாம் அவர்கள் உடல் நலமின்றி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பூரண நலம் பெற்று மீண்டும் விரைவில் அவர் வீடு திரும்பி மீண்டும் அவர் தலைமைச் செயலகத்திற்கு சென்று தனது அன்றாட பணிகளை செய்து தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் ஒரு வளமான எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று வேண்டி இன்று தமிழ் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் சார்பாக ஒரு மாபெரும் யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் திரைத்துறையினர் அனைவரும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம், தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம் உட்பட அனைத்து பிரிவினரும் இதில் கலந்து கொண்டு இந்த யாகத்தில் நாங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நாங்கள் வெளிப்படுத்தி வருகிறோம். பூரண நலம் பெற வேண்டி சவுத்தின் ஃபிலிம் சேம்பர் சார்பாக நடத்தப்படும் இந்த 125,000 மகா பிரதிஞ்ச யாக ஜபமும் மகா பிரதிஞ்ச யாகமும் அற்புதமாக நடத்துறதுக்கு சேம்பருக்கு முதல்ல ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அவர்களோடு நாங்களும் தயாரிப்பாளர் சங்கம், எழுத்தாளர் சங்கத்தின் பொருளாளர் நம்பர் நானும், டைரக்டர் தலைவர் விக்ரம் சார் அவர்களும், மனோஜ்குமார் சார் அவர்கள் எல்லோரும் வந்து இந்த யாகத்தில் கலந்துகிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா நிச்சயமாக பிரார்த்தனை என்றைக்குமே வீண் போகாது. நம்ம அத்தனை பேரோட பிரார்த்தனையும் நிச்சயம் பலித்து அம்மா அவர்கள் சீக்கிரமே பூரண நலம் கொண்டு கோட்டையில் அமர்ந்து எங்களுக்கு இன்னும் பல நன்மைகளை செய்வார் நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் நலம் பெற மகா யாகம் திரு கல்யாண் அவர்கள் நடத்துகிறார்கள். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் தமிழக முதல்வர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் பூர்ண குணமடைஞ்சு இன்னும் தமிழ் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவார் என்று பிரார்த்திக்கிறேன். நாளை வரை நடக்க உள்ள இந்த யாகத்தில் தமிழ் திரைப்பட முக்கிய நடிகர்களும் அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள் என்று திரைப்பட நிர்வாகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மணிக்கொடி மோகன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.